சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சித் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சித் தமிழரின் ஆணைக்கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சாசன் தொழிலாளர் விடுதலை முன்னணி பொதுக்குழு கூட்டம், கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் மற்றும் தொழிற்சங்கத்தின் சிறப்பு தலைவர் ப. தாமரைச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தொழிற்சங்க கூட்டமைப்பு தலைவர் கல்யாண சுந்தரம், தொழிற்சங்க நிர்வாகிகள் வேல்முருகன், சக்திவேல், சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் கொரோனாவில் இருந்து தொழிலாளிகளை பாதுகாக்க கம்பெனி நிர்வாகம் தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், விரைவில் தொழிற்சங்க தேர்தலை நடத்துவது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சித் தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களை விரைவில் சந்திப்பது, புதிய நிர்வாகிகளை அறிமுகப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் சூளைமேனி ஊராட்சியைச் சேர்ந்த கையடை கிராமத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளை ஒட்டி இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் எல்லாபுரம் மேற்கு ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தண்டையார்பேட்டை எம்என் கண் மருத்துவமனை, ஜானகி நடராஜன் கண் பார்வை ஆராய்ச்சி மற்றும் அறக்கட்டளை, திருவள்ளூர் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் ஆகியவை இணைந்து இலவச கண் பரிசோதனை மற்றும் அறுவை சிகிச்சை முகாமை நடத்தியது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் கோபிநயினார் மேற்பார்வையில் எல்லாபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் அறிவுச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண் சிகிச்சை முகாமில் எம்என் மருத்துவமனையின் மேலாளர் சம்பத்குமார், ராஜலட்சுமி சரவணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் மாவட்ட பொருளாளர் தண்டலம் தமிழ்ச்செல்வன், அருள், ஒன்றிய பொருளாளர் மணிவளவன், ராமமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாவட்ட செயலாளர், அறம்பட இயக்குநர் அண்ணன் கோபிநயினார் அவர்கள் ஆணைக்கிணங்க, எல்லாபுரம் ஒன்றிய விடுதலை சிறுத்தை கட்சியின் ஒன்றிய செயலாளர் அறிவுச்செல்வன் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு கைதை என்ற கிராமத்தில் இலவச கண் சிகிச்சை முகாம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு ஒத்துழைப்பு கொடுத்த மருத்துவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி காளிதாஸ் அவர்கள், கிராம நிர்வாகி அதிகாரியாக இருக்கிற கிளர்க் சரவணன் அவர்களுக்கும், மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியை ஒன்றிய பொருளாளர் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மட்டுமில்லாமல் வருகின்ற ஆகஸ்ட் 17 தலைவர் அவர்கள் பிறந்த நாள் குறித்து அன்றைக்கு இலவச இரத்த தான முகாம் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அறுவை சிகிச்சைக்காக முகாமில் சுற்றி உள்ள கிராமங்கள் தண்டலம், கையடை, முக்கரும் பக்கம், அண்ணாவரம், சூளமேனி, செங்கரி அனைத்து கிராமங்களிலும் இந்த இடத்துல வந்து அறுவை சிகிச்சைக்கான முகாம் பெற்று நலன் பெற்று சென்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி.